இந்தியாவிற்கு ஆதரவாகவும் சீனாவிற்கு எதிராகவும் அமெரிக்கா தனது படைகளை அனுப்பும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தினால் மகிழ்மதிக்கு அழுக்கு படிந்து விட்டது. ரத்தத்தினால் சுத்தம் செய். லடாக் எல்லைப் பகுதியான கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 15ஆம் தேதி இரவு சீன ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் வீரமரணமடைந்தனர். இரு நாடுகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தையையும் மீறி சீனா தனது கட்டமைப்புகளை எல்லையில் நிறுத்தியிருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்தன. இதனால் இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் நீடித்துள்ளது. இந்நிலையில் இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சீன ராணுவத்தின் அச்சுறுத்தல் அதிகமாகி வருவதால் உலக அளவில் படைகளை நிறுத்த அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ சீன ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கும் அளவிற்கு தங்களிடம் போதிய படை இருப்பதாக கூறிய மைக் பாம்பியோ, சீனாவின் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும் இடங்களில் தங்களின் படைகளை களமிறக்குவோம் என சூளுரைத்தார். இதனால்தான் ஐரோப்பாவிலிருந்து நேட்டோ படைகளை திரும்ப பெற்றதாகவும் ஆபத்து இருக்கும் இடங்களில் இனி அமெரிக்க படைகள் இருக்கும் என்றும் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். சசிகலா வரும் ஆகஸ்ட் மாதம் விடுதலையாக வாய்ப்பு இல்லை என்று அதிமுக கட்சியை சேர்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். 15/2/2017 அன்று அவர்கள் பெங்களூர் சிறைச்சாலையில் சரண்டர் ஆன பொழுது திருமதி வி கே சசிகலா அவர்கள் 4 வருடம் சிறை தண்டனைக்கு உட்பட்டு சிறைக்கு சென்றார்கள். அதற்கு பின்னாலே அதில் 21 நாட்கள் கழிக்கப்படும். சென்னையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரிகள் சிலர் ஒன்றிணைந்து கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் புதிய கருவி ஒன்றை உருவாக்கியுள்ளனர். சுலோபமாக கொள்ளும் நவீன மிஷின். இந்த போரில் பொறியியலாளர்களான தங்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என விரும்பி உருவாகியுள்ளதுதான் இந்த பேஷண்ட் கேர் சிஸ்டம். ₹1 நாணயம் அளவில் உள்ள இந்த சிறிய கருவி நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையே தகவல் பரிமாற்ற பாலமாக செயல்படும். கருவியின் நடுவில் அமைந்துள்ள பட்டனை தேவை ஏற்படும் போது அழுத்தினால் போதும். நோயாளியின் பெயர், சம்பந்தப்பட்ட நோயாளியின் மருத்துவ விவரம், மேற்கொண்டு வரும் சிகிச்சை, எந்த அறையின் எந்த படுக்கையிலிருந்து உதவி கேட்கிறார் என்ற அனைத்து தகவல்களும் உடனடியாக செவிலியர் அறை அல்லது கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றடையும். ஏன் இப்படி பாக்குறாரு? கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இப்ப நர்ஸ் கூப்பிடணும்னா ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணா போதும். பிரஸ் பண்ணும் போது இங்க ஒரு லைட் எரியும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து தெரியும் இங்க ஒரு நம்ம பிரஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த ஒரு மோடம் மாதிரி இருக்குல்ல, இந்த மோடமும் இந்த டிவியும் நர்ஸ் கிட்ட இருக்கும், மீன்ஸ் நர்ஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கும். ஸோ அங்க வந்து இந்த டிவியில வந்து எந்த பேஷண்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரியும். கைகளில் வாட்ச் போன்றும் கழுத்தில் டேக் போன்றும் நோயாளிகள் இதனை மாட்டிக்கொள்ளலாம். மேலும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கோட் ப்ளூ என்ற அவசர உதவி தேவை என்கின்ற அறிவிப்பை மருத்துவருக்கும் நோயாளியுடன் வந்தவர்களை உடனடியாக அழைப்பதற்கும் இதில் வசதிகள் அடக்கம். இதற்கு இன்டர்நெட், கிளவுட், வைஃபை போன்ற எதுவுமே தேவையில்லை. ஒரே நேரத்தில் 100க்கும் அதிகமான அறைகளை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அதிகமான தூரம் வரை கண்காணிக்க முடியும். நீதி கிடைக்காமல் மறந்து செல்வது மனிதமல்ல என்று சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் ஹர்பஜன் சிங் வேதனை தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், எதற்காக இறக்கிறோம் என்று தெரியாமலே தந்தை மகன் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இதை கடந்து செல்வது எளிதல்ல என்றும் நீதி கிடைக்காமல் மறந்து செல்வது மனிதமல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். மனிதம் எங்கே என்று வினவியுள்ள ஹர்பஜன் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் என்ற ஹேஷ்டேகையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடூர செயலுக்கு நீதி கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவானும் சாத்தான்குளம் சம்பவத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சபாஷ் இன்ஸ்பெக்டர், சபாஷ், நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. இப்ப நான் மட்டும் ஒரு மாண்புமிகுவா இருந்திருந்தா எல்லா அரசாங்க மரியாதைகளையும் கொடுத்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு மெடலையும் குத்தி உங்களை பதவி உயர்த்திருப்பேன். கொரோனாவின் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். ஆன்லைன் வகுப்புகள் குறித்து முதலமைச்சருடன் பேசி 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். இதுதான் உங்க நிலைமை, இதுதான் உங்க நிலைமை.